திரைப்படத்தினுடைய விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய உலக நாயகனும் மையத்தின் நாயகனுமான திரு கமலஹாசன் உட்பட அனைத்து மரியாதைக்குரிய பிரமுகர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திபனை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சி பெருமை எனக்கு தான். என்ன காரணம்னா, பார்த்திபன் என்னோடய சிஷியன் அப்படிங்கிறது. பார்த்திபன் சிஷியன் மட்டுமல்ல, நிறைய விஷயங்களில் குருவை மிஞ்சி சிஷியனாகவும் இருக்கார். அது சின்ன உதாரணம் பார்க்கணும்னா, இப்போது ஆரம்பத்தில் ட்ரெய்லர் மாதிரி நிறைய படங்கள் போட்டிருந்தாங்க. இது எந்த ஜாதி படம் அப்படிங்கிறதுக்காக நிறையா படங்கள் போட்டிருந்தாங்க. அதில் ஒன்று கூட நான் பார்த்தது இல்லை, அப்படியே முழிக்கிறேன் திருத்திருன்னு. அப்புறம் கடைசியில் இல்லை இல்லை, நீயும் ஒன்று பார்த்துருக்கேன்னு இந்த பரீட்னு சொல்லி ஏதோ ஒரு படம் கொடுத்துருக்கு, இந்த சவப்பெட்டி கொடுக்குறது, அது மட்டும் தான் நான் பார்த்தது. லிங்குசாமிகிட்ட சொல்லிட்டுருந்தேன், எனக்கு இது இல்லை, எதுவுமே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்திப எல்லாத்துலேயும் அவ்வளோ அத்துப்படியாக இருக்காப்புல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பார்த்திப்பேன். இது எல்லாத்த விட எனக்கு சிறப்பானது, இன்றைக்கி மரியாதைக்குரிய உலகநாயகன் இருக்கிறனால என்னுடைய முதல் படம், 16 வயதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த முதல் படம் லக்கியா. அவர், ரஜினி அவர்கள், ஸ்ரீதேவி இவங்க எல்லாமே இருந்தாங்க. அதில் ஒரு சின்ன நிகழ்வு என்னென்னா, அவர் சந்தைக்கு போயிட்டு அடுத்த நாள் கல்யாணங்கிறதுனால அதுக்கு வந்து பையில் வந்து மாலை சாலி இதெல்லாம் வாங்கிட்டு கமல் அவர்கள் வந்து வர்ற மாதிரி ஒரு சீனில் ஒரு ஷாட்டு. அது எங்கள் டைரக்டருடைய ஃபேவரேட்டான அந்த மைசூரில் ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மரங்கள் இருக்காதுக்கு நடுவில் அவர் நடந்து வர மாதிரி ஒரு 10-12 அடி லென்த்தாக வர்ற மாதிரி ஒரு ஷாட்டு. அந்த ஷாட்டு வந்து ஈவினிங் செல்ல விட்டு மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அந்த ஷாட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட் டேக் எடுக்கும்போது கமல் சார் நடந்து வந்துட்டுருக்காரு, அந்த கையில் பை வச்சுட்டு சைலண்ட்டாக நடந்து வந்துட்டு இருந்தார். திடீர்னு எவனோ ஒருத்தர் ஊரில் கிராஸ் பண்ணிட்டான் லாங்கில், சென்று கட் கட் கட்னு டைரக்டர் சொல்லி அப்புறம் டேக் டூ அப்படின்னு மறுபடியும் ரெண்டாவதுக்கு. அப்புறம் மறுபடியும் வந்தார், பாதி ஷாட் வரும்போது மறுபடியும் கட் கட் கட்டினாங்க. என்னென்னா லைட் வேரியேஷன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட் பண்ணிட்டாங்க. மூணாவது ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நான் இங்கேருந்து கொடுக்கணும்னு போய் கமல் சார்கிட்ட, சார் சார் சைலண்ட்டாக வர்றது ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த சண்டையிலேருந்து வர்றீங்க, ஏதாவது சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடிட்டு வர்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் திடீர்னு வந்து பாட்டு பாடணும், என்னங்க விளையாடுறீங்களாண்ணே, இல்லை சார் நீங்கள் பாடிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். என்ன என்ன பாடுறதுண்ணே, இல்லை இல்லை ஆத்தோரம்மா ஊர்கோலம்மா மாப்பிள்ளை பொண்ணு அதை பார்த்து பார்த்து எங்கள் விதமாக முண்டச்சி கண்ணு அப்படின்னு எங்கள் திடீர்ப்பிடி இப்படி வந்து சொல்கிறீங்களே, இல்லை சார் நீங்கள் பாடிடுவீங்கன்னு அதுக்குள்ள டைரக்டர் கத்துறாரு, ஏய் அங்கே என்ன பெஸ்ட்டுக்கு டேக் அப்படின்னா. அப்புறம் நான் ஓடி வந்துட்டேன், அவருக்கும் தெரியாது எங்கள் டைரக்டருக்கு என்னென்னு. அப்புறம் கேமரா ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு ரெண்டு ஸ்டெப் மூவ் பண்ணோடனே ஆத்தோரமாக ஊர்கோலமான ஆரம்பித்தார். எங்கள் டயர் என்ன எப்படி பார்க்குறாரு திருத்தருங்க என்னையா சார் அப்படின்னாரு. அப்புறம் இவர் பாடிட்டு பக்கத்தில் வந்து கரெக்டாக முடித்தார். அப்புறம் டயர்ட்டு காஷ் அப்படி என்னையா. அப்புறம் இவர் சொன்னார், உங்களால் தான் திடீர்னு வந்து பாடினாரு, அப்புறம் என்ன பண்ணுறது பாடிட்டு வந்தால் நல்லா இருந்தது அப்படின்னாரு. அப்புறம் அடிக்கடி ரெண்டு மூணு விஷயங்களை பார்த்துட்டு எங்கள் டயர்ட்டு அடிக்கடி சொல்லுவார், பாரதி உங்களோட இருந்தாலும் அதிகமாக திங்க் பண்ணுறாரு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு அப்படிம்பாரு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் பழசு சொல்லும்போது இவர் கதை விடுறாருன்னு நினைப்பாங்க, அதனால தான் இவரை வச்சுக்கிட்டே சொல்லிட்டேன். நம்ம சொல்கிறதுல கதையில் நிறைய நிஜம்தான் அப்படிங்கிறது. அடுத்து இன்னொன்று எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைங்கிறது வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் தயவுசெய்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைக்காதீங்க, நம்ம தான் அந்த படத்தினுடைய டைரக்டர் அப்படிங்கிறதான். அப்படின்னா அப்படி நீங்கள் வேலை பார்க்குறது தான், அதுதான் சின்சியராக அப்படி வேலை பார்த்தா தான் நீங்கள் லைஃப்பில் பிரமாதம் வர முடியும். எனக்கு அப்படி கிடைச்ச ஒரு ஆள் தான் பார்த்திபன். ஸோ என் படத்தில் நான் எவ்வளவு அந்த படத்தை போய் திங்க் பண்ணணும், நான் தூங்குற நேரத்தில் கூட அதை திங்க் பண்ணிட்டுருக்கிறது தான் பார்த்திபனுடைய வேலை. ஸோ அப்படி எல்லாருமே அமையிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம். எனக்கு வந்து பார்த்திபன் அந்த மாதிரி கிடைச்சாப்புல. சின்ன வீட்டில் ஒரு முக்கியமான சீனு, அந்த சீனில் வந்து ஐயோ காமெடியாகவே பேசிட்டுக்கிறோம், கல்பனா சென்டிமெண்ட்டாக ஒரு நல்ல டைலாக் சொன்னால் நல்லா இருக்கியா, அது கொஞ்சம் என்ன தான் தமாஷா சொல்லிட்டு இருந்தால் கூட சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் டச்சிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனுக்காக திங்க் பண்ணிட்டு அந்த டைலாக்காக வேறு ஷாட்டில் எடுத்துக்கோங்க. அப்போ பார்த்திமன் சொன்னாப்புல, சார் கல்பனா வந்து மாமா உங்கள் தோளில் போடுற துண்டளவுக்கு நான் கௌரவமாக இல்லாட்டியும்
உங்கள் காலுக்கு மாட்டேன் செருப்பு மாதிரி உபயோகமாக இருப்பேன்லமாமா, அது கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு நான். அப்புறமா இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. அப்புறம் வசன காலில் உடனே உதவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் போட சொன்னேன். அந்த மாதிரி பார்த்திபன் வந்து எங்கூட வேலை பார்த்தது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு மைண்டில் இருந்துருக்கு. ஸோ எல்லாமே புதுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திபனை பொறுத்தவரை செஞ்சுட்ருக்காப்புல. ஸோ இந்த வெற்றியில் இன்னும் மேலும் மேலும் வெற்றி அடைவார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அவருடைய படத்தில் அவருடைய டெக்னீஷியன்ஸ், இப்போ இவர் மட்டுமே சோலோ இவர் மட்டுமே நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது அல்ல, இதில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ராம்ஜினா அவருடைய தனியாக அவர் மட்டும் தெரிகிற மாதிரி அவருடைய வேலை இருக்கும். அதே மாதிரி சந்தோஷ் சிவன்னா அவர் அப்படி ஒவ்வொரு அந்த மாதிரி டெக்னீஷியனாக வந்து பார்த்திபன் வந்து ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி போட்டுருக்காப்புல. ஸோ அதனால் பார்த்திபன் அவர் மட்டும் புதுமை செய்யலை, புதுசு புதுசாக திங்க் பண்ணுறவங்களையா ஒரு யூனிட்டாக சேர்த்து பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்.